அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அத்தா சமையலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த முறையில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரித்து வைக்கும்போது அந்த கலர் மாறாமல் நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம இஞ்சியை வந்து நம்ம 1 கிலோ இஞ்சிக்கு 3/4 கிலோ பூண்டு ரெடி பண்ணிக்கிறணும். அந்த இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு மண் போக நல்லா அலசி வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டை வந்து நல்லா உரிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து சரிசமமான அளவுலையும் போட்டு அரைச்சிக்கிறலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 1 கிலோ இஞ்சிக்கு 3/4 கிலோ பூண்டு அளவு நான் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சி கப்பில் வந்து நம்ம இஞ்சியும் அந்த பூண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிடலாம். நம்ம ஆயில் சேர்க்கும்போது அந்த கலர் மாறாமல் நம்மளுக்கு எப்படி நம்ம ஆட்டி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சி எடுத்து, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் தண்ணியே சேர்க்கலை. அந்த இஞ்சி பூண்டு கழுவுன தண்ணி, அந்த நம்ம க்ளீன் பண்ண தண்ணியில் தான் மட்டும்தான் இருந்துச்சு. நான் ஆயிலும் உப்பு மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாட்டில் இல்லை வந்து சில்வர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் டப்பாலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க, அது உடம்புக்கும் கெடுதி, அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் அத்தா சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.